பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். உங்க எல்லாருக்கும் என்னோட பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில உங்க வீட்டு பொங்கல் விழால கலந்துக்கிறோம். மே ஸ்டார் சங்கராந்தி மனானா சாத்தியும் நைட் எங்க வாழ்க்கப்படி சங்கராந்தி கொண்டாடணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா கண்டிப்பா. கண்டிப்பா கொண்டாடிடலாம். டேய் பண்ணிடலாம்டா. வணக்கம் தம்பி. வணக்கம் வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் தம்பி. வணக்கம். வாங்க. எதுக்கு வர சொன்னீங்க? காலையில இருந்து உங்ககிட்ட ஒன்னு காட்டணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்தாங்கய்யா. என்னமா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். என் கைய பாத்தீங்களா? எவ்வளவு நல்லா சவந்திருக்குல்ல? கே சவந்திருக்கா? சவுப்புங்க. சவுப்பு டார்க் ரெட். இது எவ்வளவு டார்க்கா இருக்கோ அது போட்டு விட்டவங்க மேல அவ்வளவு அன்பு இருக்குன்னு அர்த்தம். You mean love? அன்புனா அதான அர்த்தம்? சரிதானே? Yes, yes, yes. No, 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 no. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. சும்மா இல்ல. சும்மாலாம் இல்லைங்க. சீரியஸா இந்த பக்கம் இருக்கிற நம்பிக்கை அது. I mean believe. நீங்க தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்திருக்கீங்கன்னு சொன்னீங்கல்ல, தமிழ் கல்ச்சர்ல இதே சேர்த்து எழுதிக்கங்க. போதுமே, உங்களுக்கு பொறுக்காதே. இல்ல ஊர்க்காரங்களாம் வந்திருக்காங்களே, அத பத்தி ஏதோ சொல்றாங்களே, அதான் என்னன்னு கேப்போன்னு. சரி சரி போங்க. அப்புறம் கார்த்தி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னது கையில மருதாணிலாம் போட்டு கலக்குறீங்க? மாமா, இந்த பூஜை நேரத்துல கரடின்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா உங்களுக்கு? புரியுது புரியுது. என்ன கரடின்னு சொல்லாம சொல்றேன் அப்படிதானே? आप लोग कंटिन्यू कंटिन्यू दिल वाले दुल्हनिया ले जाएंगे ले जाएंगे ले जाएंगे. சரி வாங்க போலாம். தம்பிக்கும் வெண்ணிலாவுக்கும் தலை பொங்கல்ங்கிறதுனால அவங்கள வாழ்த்திட்டு போலான்னு வந்தோம். ரொம்ப சந்தோஷம். அப்பல கார்த்தி மேல ரூம்ல அந்த கவர் நார்த்து எடுத்து. ஊர்க்காரங்க மட்டும் கிடையாது, என்னோட சொந்தம் மாதிரி நல்ல நல்லதுமா உங்களுக்கு இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். வாங்கிக்கோங்க. ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்கள் சார். இது ஒரு நிமிஷம் இருங்க. வெண்ணிலா நீ கொடுத்துரு. என்ன உனக்கு என்ன பெரிய வள்ளல் பரம்பரைன்னு நினைப்போ? அப்படியே வாரி வாரி கொடுக்குற. ஒரு குடும்ப பொண்ணுக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு கொஞ்சமாவது நினைப்பு இருக்கணும். அதை விட்டுட்டு தண்ணி மாதிரி இறைச்சா அவ்வளவுதான். இந்த பெரிய வீடு கரைஞ்சி காணாம போயிடும். இதெல்லாம் கஷ்டப்பட்டு பரம்பரை பரம்பரையா வாங்கி வச்ச சொத்து, சேர்த்து வச்ச சொத்து. புரிஞ்சுதா? இதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? சாப்பிடறதுக்கு கூட வக்கு இல்லாம கட்டின புடவையோடு வந்தவளுக்கு இதெல்லாம் எங்க தெரிய போகுது? உனக்கெல்லாம் சொன்னா புரியாத, பட்டுதான் புரிஞ்சுக்குவ. என்ன பண்றது? குடுக்கறவங்களுக்கு தான் தெரியலன்னா வந்தவங்களுக்கு புத்தி எங்க போச்சு? ஓசில எங்கயாவது கிடைக்குதுன்னா உடனே கூட்டமா வந்து கூடி வாங்கிடுவீங்க இல்ல? இதெல்லாம் யார் வீட்டு சொத்து நினைச்சிட்டு இருக்கீங்க? யார பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? என்ன பேச்சு இது? பேசுற பேச்சுல ஒரு நாகரிகம் இருக்க வேண்டாம். அவங்களா யாரு? பொங்கலதுமா ஆசிரியர்களை பார்க்க வந்திருக்காங்க. இல்லமா பொங்கல என்ன நினைச்சிட்டு இருக்க? பட்டு புடவை கட்டிட்டு மேக்கப் போட்டுட்டு நகையெல்லாம் போட்ட பொங்கலா? அது கிடையாது. ஒவ்வொருத்தரும் அவங்களோட அன்பையும் மரியாதையும் சந்தோஷத்தையும் பொருளையும் பரிமாறிக்கணும். அதுக்கு பேர் தான் பொங்கல். அதுக்காக தான் அவங்க வந்திருக்காங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இந்த வீட்டுல உனக்கு எனக்கு நம்ம அத்தனை பேருக்கு இருக்கு அந்த உரிமை. இவங்களுக்கும் இருக்கு. இந்த வீட்டுல இருக்க ஒவ்வொரு பொருள் மேலவங்களுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அவங்களோட உழைப்புல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்ம போற கார்ல இருந்து உட்கார சேர் வரைக்கும், படுக்கிற பெட்ல இருந்து காத்து ஃபேன் வரைக்கும் குழுகுலோன்னு ஏசிக்குள்ள உட்காந்துருக்கோம். தெரியுமா? நம்மளோட வாழ்க்கைக்கு பின்னாடி இவங்களோட கஷ்டம், இவங்களோட உழைப்பு, இவங்களோட வேர்வை இருக்கு. அது தெரியுமா உனக்கு? ஒரு கப்பு பால், ஒரு கப்பு பால் குடிக்கிறல, அந்த பாலுக்கு பின்னாடி இவங்க தான் இருக்காங்க. அந்த பால் என்ன அப்படியே ஆகாயத்துல தானா ஊத்துதா? அந்த பாலை குடுக்குதே மாடு. அந்த மாடை பராமரிச்சு அதுக்கு சீனியை போட்டு குளிப்பாட்டி அது போடுறதே சாணி. அதை அள்ளி தூக்கி போடுற வரைக்கும் இவங்க தான் கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துக்கு அப்புறம் தான் இந்த பால் கிடைக்குது. நீ கால் மேல காலை போட்டு ஜாலியா காபி குடிக்கிற. இவங்க சேத்துல காலை வச்சாதான் நம்ம சோத்துல கைய வைக்க முடியும். இல்லனா பட்டுனி. எப்படி நீ இந்த மாதிரி பேசுறா? உனக்கு யாரு இந்த தைரியத்தை கொடுத்தா? இல்லனே தெரியாம பேசிட்டேனே. எது நீ தெரியாம பேசுன? ஏன் போங்க தெரியாம பேசுறதுக்கு நீ என்ன குழந்தையா? இல்ல உனக்கு என்ன ருத்ரா வயசா? தெரிஞ்சேதான் நீ பேசியிருக்க. ஏன்னா உன் பேசுல ஒரு திமிரு இருக்கு, ஒரு தெனாவிட்டு இருக்கு. தப்பு. தம்பி விடுங்க தம்பி. ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பேசிடுச்சு. அதுக்கு போய் இல்ல 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 ஐயா நீங்க தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. யாரு தப்பு பண்ணாலும் நான் கேட்பேன். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. தப்பு ரொம்ப பெரிய தப்பு. இவ பேச ரொம்ப பெரிய தப்பு. எனக்கு மனசு கேட்க மாட்டேங்குது. சரி விடுப்பா. விடா. என்ன சித்தி பேசுறீங்க? எதுக்கு விடணும்? சித்தி அவ தப்பு பண்ணிருக்கா. தப்பு பண்ணா கேட்கணும். நியாயமா நீ கேட்கணும். நான் கேட்டுட்டு இருக்கேன். என்ன நீ தடுத்துட்டு அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க? ஏன் சித்தி? இல்லப்பா, அதாவது அவ என்ன சொல்ல வந்தான்னா, குடுக்கறது ஒண்ணு தப்பு இல்ல, ஆனா அத அளவா கொடுக்கணும்னு தான் அவ. அளவுனா என்ன அளவு சித்தி? எனக்கு புரியல. இப்ப அளவை மீறி நம்ம என்ன கொடுத்துட்டோம்? சொத்தையை எழுதி கொடுத்துட்டோமா சித்தி? அந்த பைக்குள்ள என்ன சித்தி ஒரு புடவை, ஒரு வேஷ்டி, இதுல என்ன அளவு? எதனால குறைஞ்ச போறோம்? ஏன் இப்படி பேசணும்? புரியல எனக்கு. தப்பு சித்தி. யாரு பேசினாலும் தப்புதான். பூங்கோத பெரிய வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கோம், பணக்காரங்களா இருக்கோம், எல்லாம் அப்படியே இருந்து நினைச்சிடாதம்மா. எதுவுமே நிரந்தரம் கிடையாது. ரொம்ப ஆடக்கூடாது. இது கடவுளா கொடுத்தது. நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்களே அவங்களால வந்தது. இந்த பாரு உங்க எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன், உனக்கு மட்டும் கிடையாது. முதல்ல எல்லாரும் உங்களை மதிக்க கத்துக்கோங்க. இவங்களோட உழைப்புல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு தான் நன்றி இருக்கணும். நன்றின்றது தொழிலாளிகளுக்கு மட்டும் இருக்கணும்னு நினைக்காதமா, முதலாளிகளுக்கும் அது இருக்கணும். ஏன்னா தொழிலாளின்ற வர்க்கம் இல்லைன்னா முதலாளின்ற வர்க்கமே இருக்காது. ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு உழைக்கிறானா மாடு மாதிரி உழைக்கிறான்னு தான் சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம்? அப்படி உழைக்கிற மனுஷனையும் மதிக்கணும், அந்த மாட்டையும் மதிக்கணும். அதுக்காக தான் அந்த பொங்கல் விழாவே நம்ம கொண்டாடுறோம். எவ்வளவோ விசேஷம் இருக்கலாம், எத்தனை பண்டிகை வேணா இருக்கலாம், ஆனா ஒரு தமிழனுக்கு பொங்கல் ரொம்ப முக்கியம். ஏன்னா அது நம்ம ரத்தத்திலையும் நம்ம கலாச்சாரத்திலும் கலந்த ஒரு விசேஷம். பொங்கல் அன்னைக்கு நிறைய வீர விளையாட்டு, ஜல்லிக்கட்டு இதெல்லாம் இருந்தாலும் மைய கருத்து என்ன தெரியுமா? இருக்கிறவன் இல்லாதவனுக்கு கொடுக்கணும். நாம அவங்களுக்கு கொடுப்போம், அவங்க அன்பு நம்மளுக்கு கொடுப்பாங்க. சித்தி யார் சித்தி? இவங்களா நம்ம ஊருக்காரங்க சித்தி, நம்மளோட சொந்தம் சித்தி. நம்ம அவங்களுக்கு கொடுக்காம யார் சித்தி கொடுக்க போறா? இவங்களுக்கு கொடுக்காம நம்ம வேற யாருக்கு கொடுக்க போறோம்? கொடுக்கறதுல ஒரு சந்தோஷம் இருக்கணும். அந்த சந்தோஷத்தை புரிஞ்சுக்காம தேவையில்லாம பாய்படி விடுப்பா. ஏன் டென்ஷன் ஆகிட்டு? இல்லடா சாரி, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க, எமோஷன் ஆகிட்டேன். இல்லடா ஃபேமிலியோட எங்க வீட்டுக்கு வந்திருக்க, வடநாட்டுல இருந்து வந்திருக்கீங்க. உன் ஒய்ஃபோட சிஸ்டர் என்ன கேட்டாங்க? இந்த தமிழ்நாட்டோட கல்ச்சரை தெரிஞ்சுக்கணும், பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கணும், கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும்னு கேட்டாங்க. அதுக்கு என் தங்கச்சி என்ன சொன்னா? எங்க ஊர்ல எப்படி பொங்கலை கொண்டாடுறாங்க, எங்க வீட்டுல எப்படி பொங்கலை கொண்டாடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, அதான் எங்க கலாச்சாரம் பெருமையா சொன்னா. ஒரு தங்கச்சி இப்படி பெருமையா பேசுறா, இன்னொரு தங்கச்சி இங்க மானத்தை வாங்குறா. ஐயோ இங்க எல்லாம் இப்படிதானா, இவங்க கலாச்சாரம் இதான? சிம்ரன் நம்மள தப்பா நினைச்சிட மாட்டேன், அசிங்கமாயிடாது? சரி விடுப்பா, நல்ல நல்லதுமா, எதுக்கு இதெல்லாம் பேசிக்கிட்டு போங்கத. நீ அவங்க கிட்ட மன்னிப்பு கேளு. எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. சரி விடுமா, ஏதோ ஒரு வேகத்துல பேசிட்ட, அதெல்லாம் நாங்க எதையும் மனசுல வச்சுக்கல. புத்தரசு, நாங்க வந்த விஷயத்த சொல்லிடுறோம். உங்க கல்யாணம் நாங்க ஊர் முழுக்க ஒன்னா சேர்ந்து நடத்தின கல்யாணம். அதனால வெண்ணிலாவை பொறுத்த வரைக்கும் எங்க வீட்டு பொண்ணாதான் இப்ப வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கோம். அதனால இது தலை பொங்கல், உங்களை வாழ்த்திட்டு போலான்னு வந்திருக்கோம். அது மட்டும் இல்ல, பொண்ணை கட்டி கொடுத்த வீட்டுக்கு பொங்க சீர் கொடுக்கறதாம்பா முறை. அதனாலதான்ப்பா எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கோம். போங்கப்பா, போய் அந்த சீர் வரிசையெல்லாம் எடுத்துட்டு வாங்க. போங்க. வரைக்கும் ஓட்டாண்டி பசங்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டு இருந்த, இப்ப என்னடானா கொண்டு வந்து குமிக்கிறானுங்க. அம்மா இப்பவும் 20-30 பவுண்ட் போட்டுருவாங்க போல இருக்கேம்மா, இவங்க அடங்க மாட்டாங்க போல இருக்கேன். என்னப்பா இது, எல்லாத்துக்கும் அவங்க வீட்டுல இருந்து பொங்கல் சீர் கொடுப்பாங்க, உங்களுக்கு மட்டும் ஒரு ஊரே வந்து பொங்கல் சீர் கொடுக்குது? பாக்குறதுக்கே பிரமிப்பா இருக்குப்பா. அசோக், இந்த ஊரும் எங்களோட சொந்தம். எங்க கல்யாணத்தையும் இவங்கெல்லாம் சேர்த்து தான் பண்ணி வச்சாங்க. அது வெண்ணிலாக்கு யாரும் இல்லாதனால இந்த ஊருக்காரங்கன்னா அவளோட சொந்தம். எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இதோட நிறைய சீர் கொடுத்துதான் எங்க கல்யாணத்தையும் இவங்க பண்ணி வச்சாங்க. அதே தான் இப்பவும் பண்றாங்க. I'm really excited. We are very proud of you. இந்த நேரத்துல நான் இங்க இருக்கேன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. People won't believe this situation. I want to record this moment. Please come. வாங்க வாங்க. அப்படியே ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம். தரசு, இப்போ ஒரு வீட்டுல எத்தனை அடுப்பு வச்சு பால் பொங்கி பொங்கல் வைக்கிறோமோ அந்த அளவுக்கு அந்த வீட்டோட சுபிட்சம் அருமையா இருக்கும்னு சொல்லுவாங்க. என்னைக்கும் இந்த வீடு பலத்தோடையும் நலத்தோடையும் இருக்கணும்பா. அதனால ஊருக்காரங்க நாங்களும் சேர்ந்து உங்க கூட வாசல்ல பொங்க வைக்கணும்னு தயாரா வந்திருக்கோம். ஒன்னா வந்து இந்த சீரெல்லாம் கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா அதை விட இப்ப சொன்னீங்க பாத்தீங்களா, அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். அம்மாடி வெண்ணிலா வாமா, மொத அடுப்ப நீதான் பத்த வைக்கணும். வா.